கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வழங்கும் வான்மலரின் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறீங்க. இது எங்களுடைய ரெகுலர் நிகழ்ச்சி. கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி டிசம்பர் 25 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 முதல் 7 வரை தமிழன் டிவியில் ஒளிபரப்பாகுது. மறக்காம கண்டு கழியுங்கள். வான்மலர் அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டர் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நமக்காக இவ்வுலகத்திற்கு வந்து ஏழை கோலத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்கள் அனைவரின் குடும்பங்களிலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விதைக்கட்டும். மெரி கிறிஸ்மஸ். புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு பெரு வாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு பெரு வாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. இறந்தவர் இறப்பது பொது மரபு, இங்கு இறந்தவர் எழுவது புது சிறப்பு. இறந்தவர் இறப்பது பொது மரபு, இங்கு இறந்தவர் எழுவது புது சிறப்பு. இறைவனின் திருமகன் உயிர்த்தெழுந்தார், கொடு மரணத்தின் பிடியினை தகர்த்தெறிந்தார். இறைவனின் திருமகன் உயிர்த்தெழுந்தார், கொடு மரணத்தின் பிடியினை தகர்த்தெறிந்தார். புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு பெரு வாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு பெரு வாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. கல்லறை உலகினில் பல உண்டு, அவை சொல்லிடும் கதைகளில் கனிவு உண்டு. கல்லறை உலகினில் பல உண்டு, அவை சொல்லிடும் கதைகளில் கனிவு உண்டு. வல்லவர் இயேசுவின் கல்லறையோ, அவர் இல்லையே என்னிடம் எந்திடுதே. வல்லவர் இயேசுவின் கல்லறையோ, அவர் இல்லையே என்னிடம் எந்திடுதே. இன்றைய கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தியை உங்களுக்காக வழங்குகிறவர் அருள் திரு ஐ பிரவீன் அவர்கள். பேரொளியாய் இந்த உலகிலே பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வான்மலர் நேயர்கள் யாவருக்கும் அன்பின் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் நம்முடைய தியான பகுதி ஏசாயா 9:2-7 வசனங்கள். பார்வையற்ற நபர் ஒருவர் துறவி ஒருவரை சந்திக்க மாலை வேளையிலே துறவியின் மடத்திற்கு வந்தார். போதனைகள் முடிந்து இரவு கிளம்புகின்ற பொழுது பார்வையற்ற நபருடைய கரங்களிலே துறவி ஒரு விளக்கு, கை விளக்கு ஒன்றை கொடுத்தார். பார்வையற்றவர் கேட்டார், எனக்கு எதற்கு விளக்கு? காலையும் இரவும் எனக்கு ஒன்றுதானே என்று சொன்னார். துறவி சொன்னார், இந்த விளக்கு உனக்கு அல்ல, எதிரில் வருபவருக்கு. நீ எவர் மீதும் மோதாமல் இருக்க அல்ல, உன் மீது எவரும் மோதாமல் இருக்க என்று சொன்னார். இருளினுடைய நிலைமையை அதிலே நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 9:2 சொல்லுகின்றது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள், காருருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் ஒளி உதித்தது என்று சொல்கின்றார். காருருளில் எப்படி நடக்க முடியும்? காரிருள் சூழ்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எங்கும் நகர முடியாமல் தேக்க நிலைமையிலே இருப்பார்கள். படுத்த இடத்திலே அவர்கள் படுத்து இருப்பார்கள். கிறிஸ்து பிறப்பு தருகின்ற முதல் செய்தி ஒளி. அப்படி காரிருளில் இருந்த அந்த மக்களுக்கு ஒளி வருகின்றது. லூக்கா 2:1-20 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது
அங்கும் அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் இருளை பார்க்கின்றோம். சமூக தளத்தில் இருள் என்னவென்றால், தேவையோடு வருகின்றவருக்கு சத்திரத்திலே இடமில்லை என்று சொல்லுகின்ற அந்த மக்களினுடைய கண்டுகொள்ளா தன்மை. அரசியல் தளத்திலே இருள் என்னவென்றால், கர்ப்பிணி பெண்களும் நீண்ட தூரம் பயணம் செய்து தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல். பொருளாதார தளத்திலே உள்ள இருள், மேய்ப்பர்கள் அந்த இரவு வேளையிலும் தங்களுடைய மந்தையை காவல் காக்க வேண்டிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட தளத்திலே கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வு தருகின்ற முதல் செய்தி ஒளி. பழைய ஏற்பாட்டில் மக்கள் பேரொளியை அவர்கள் காணுகின்றார்கள். நற்செய்தி பகுதியிலே ஆண்டவருடைய மகிமை மேய்ப்பர்களை சுற்றி பிரகாசித்தது என்று லூக்கா 2:9 நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒளி என்று சொல்லுகின்றார். 1:4 அவரில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை மேற்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 8:12 நானே இந்த உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இருளில் இருக்கின்றவர்கள்தான் ஒளியின் பொருளை உணர முடியும். படைப்பினுடைய தொடக்கத்திலே கர்த்தராகிய கடவுள் முதன் முதலாக ஒளியை உண்டாக்குகின்றார். யாத்திராகம புஸ்தகத்தில் அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் முன் செல்லுகின்றார். எனவே கடவுள் நம்மோடு இருப்பது ஒளியின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் கிறிஸ்து பிறப்பு என்றால் நம்மை சுற்றிலும் நட்சத்திரங்களும் விளக்குகளும் மெழுகுவர்த்திகளும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவே நிரந்தரமான ஒளியை நமக்கு தருகின்றவர். கிறிஸ்து என்னும் வெளிச்சம் நம்மில் தோன்றாத வரை நாம் வைத்திருக்கும் அனைத்து வெளிச்சங்களும் சிறிய விளக்குகள் தான். 2வது, இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு தருகின்ற 2வது செய்தி மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 9:3 அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பு காலத்தில் மகிழ்வது போலவும் கொள்ளையை பங்கிடுகையில் களி கூறுவது போலவும் அவர்கள் உமக்கு முன்பாக மகிழ்வார்கள் என்று பார்க்கின்றோம். அறுவடை நாளின் மகிழ்ச்சி, கொள்ளை பொருளை பங்கிடும் மகிழ்ச்சி, 2 விதமான மகிழ்ச்சி அங்கு பார்க்கின்றோம். 3வது மகிழ்ச்சி, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது அரச குழந்தை, ஆட்சி பொறுப்பு அதனுடைய தோளின் மேலே அது இருக்கிறது. நம்முடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள நமக்கு ஒரு தோள் கிடைத்துவிட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு ஒளி மகிழ்ச்சி என்ற 2 செய்திகளை நமக்கு தருகின்றது. நம்முள் ஒளி தோன்றட்டும், மகிழ்ச்சி நம்மை நிறைய செய்யட்டும். ஒளியும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாக ஆண்டவரை நோக்கி இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே நாம் பயணம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பயணம் மேற்கொள்வதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு துணை புரியட்டும். நாம் கேட்ட இந்த இறை வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை சிறப்படுத்துவாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வாக்காக ஒளியாக இந்த உலகிலே நீர் வந்தீர். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை நீர் தந்திருக்கின்றீர். இந்த கிறிஸ்து பிறப்பை அந்த மகிழ்வை நீர் தந்திருக்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த உலகிலே கொண்டாட இந்த இறை வார்த்தைகள் எங்களுக்கு துணை புரியட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமேன். இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நமக்கு தருகிற முதல் செய்தி என்ன? நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நமக்கு தருகிற முதல் செய்தி என்ன? இந்த கேள்விக்கான பதிலை எங்களுக்கு மறக்காம எழுதி அனுப்புங்க. சரியான பதில் எழுதுகிற ஒவ்வொருவருக்கும் வான்மலர் இல்லத்திலிருந்து பரிசுகள் அனுப்பி வைக்கப்படும்.
கர்த்தருனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தருனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. ஆளுகை செய்வாரே சு அவர் கிருபைகளை மறவாமல் நீயும். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளங்கள் நமக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது இல்லையா? கிறிஸ்துமஸ்ல எந்த பண்டிகை வந்தாலும் அதற்குரிய அடையாளங்கள், அறிகுறிகள், ஆயத்தங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு எப்படி ஆயத்தமாகணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. சிலர்லாம் அட்வென்ட் அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் ட்ரீ வச்சுருவோம், அது எத்தனாவது தான் ட்ரீ எடுப்போம், அந்த ட்ரீயில் இதெல்லாம் தொங்க விடுவோம், நட்சத்திரம் கட்டுறது, தொழுவம் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி கொள்கிறோம். அது மீன்ஸ் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு தயாராகிறோம், பிறக்க போகிற குழந்தையை எதிர்கொள்ள நாங்கள் தயாராகிறோம், இல்லை எங்கள் வீட்டில் அந்த குழந்தை பிறப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து வைக்கிறோம், இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளாக இரண்டாம் வருகையை பற்றி பேசுகிறாங்களே, அதுக்கு எப்படி ஆயத்தமாகணும், அதுக்கு என்ன சார் ஒழுங்காக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், போய் பேசாமல் இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவங்களாக இருக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதில்ல. நீங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையிலே எந்தெந்த அலங்காரங்களை எல்லாம் அடையாளப்படுத்தினீர்களோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அணிந்து கொள்வது தான் இரண்டாம் வருகைக்கான அடையாளம். ஏன் ஸ்டார் கட்டினீங்க? இந்த வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார் என்று பிற மக்களுக்கு தெரிவிப்பதற்கு. எப்படி அந்த வால் நட்சத்திரம் வந்து அவர் பிறந்த இடத்திற்கு நேராக நின்றதோ அதுபோல் நம்ம வீட்டுக்கு முன்னால் ஸ்டார் கட்டினா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார்னு அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இரண்டாம் வருகைக்கு உன் உள்ளத்தில் இயேசு பிறந்தார் என்பதை இனி அனுபவபூர்வமாக உன் வாழ்க்கையில் உன் செயல்களில் காண்பிக்க வேண்டும். எதுக்காக தொழுவம் அமைக்கிறோம்? அவர் பிறப்பதற்கு அன்றைக்கு தொழுவம் கொடுத்த மாதிரி நானும் என் பிறப்பதற்கு என் வீட்டை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு குடில் செட் பண்ணுறோம். அப்போ இரண்டாம் வருகைக்கு நானும் அவர் என்னுள் பிரவேசிக்க நான் என்னை தயார்படுத்தி ஆயத்தமாக வச்சுருக்கிறேன்னு சொன்னோம். முதல் வருகைக்கு நீங்கள் பண்ணுகிற எல்லா அலங்காரங்களும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது அடையாளம் காட்டும் பிற மக்களுக்கு. இரண்டாம் வருகைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா அடையாளங்களும் நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு போக தகுதியானவர்கள் என்பதை அவருக்கு அடையாளம் காட்டுவதாக அமைய வேண்டும். அப்போது நீங்கள் கிறிஸ்மஸுக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், பக்கத்து வீட்டுக்கு பலகாரம் கொடுங்க, பலகாரத்தோடு கூட அவருடைய அன்பையும் கொடுங்கள். எனவே நீங்கள் செய்கிற எல்லா அலங்காரங்களும் ஆயத்தங்களும் அந்த காலத்தில் அவர் பிறந்த நிகழ்வை அடையாளப்படுத்துவது போல அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்பொருளை உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அன்பையும் பிறருக்கு பகிர்ந்தளித்தலையும் கருணையையும் தாழ்மையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இரண்டாம் வருகைக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த கிறிஸ்மஸ் செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. போஸ்ட்கார்ட்லையும் போடலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லையும் அனுப்பலாம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு கடிதத்திற்கும் ஒரு பரிசு உண்டு. மீண்டும் நினைவூட்டுகிறோம், திங்கட்கிழமை மாலை 6:30 முதல் 7 வரை கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வழங்கும் கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குடும்பத்தோட ப்ரோக்ராமை பாருங்க, கேள்விக்கு பதில் அனுப்புங்க, பரிசுகளை பெற்று செல்லுங்க. திங்கட்கிழமை மாலை பார்க்கலாமா? மேரி கிறிஸ்மஸ். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.